சிம்பு கடந்த சில வருஷங்களில் நடித்த படங்களில் ரொம்பவுமே சீக்கிரமாக படப்பிடிப்பை முடித்து இறுதிக்கட்ட பணிகள் நடந்திருப்பது ஈஸ்வரன் படத்தில் தான். நிதி அகர்வால் கதாநாயகியாக நடிக்கிற இந்த படத்தில் பாரதி ராஜா, நந்திதா, முனீஷ்காந்த், காளி வெங்கட், பாலசரவணன் போன்ற பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மாதவ் மீடியா நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஏற்கனவே படத்துடைய ஃபஸ்ட் லுக், மோஷன் போஸ்டர், டீசர் வெளியாகி கவனம் பெற்ற நிலையில் அடுத்த முக்கிய வெளியீட்டை தற்போது அறிவிச்சிருக்காங்க. தமன் இசையில் உருவாகியிருக்க இந்த படத்துடைய முதல் பாடல் வருகிற 14ஆம் தேதி வெளியாகும்னு அந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. கமர்சியல் பாணியில் நல்ல கதையம்சம் உள்ள படங்களை சுசீந்திரன் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காரு. அவருடைய இயக்கத்தில் சிம்பு நடிச்சிருக்க படம் அப்படிங்கிறது இதில் முதன்மையானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக உடல் எடை, தோற்றம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே சிம்பு பல மாற்றங்களை கொடுத்துருக்காரு. பல சுவாரஸ்யமான அம்சங்கள் நிரம்பி இருப்பதால் இப்போது ஈஸ்வரன் வெற்றியை பலரும் யோகிக்க தொடங்கியிருக்காங்க. சிம்பு, சுசீந்திரன், பாரதி ராஜா, கிராமத்து கதைக்களம் அப்படின்னு அதற்கான சாத்தியங்களும் நிறையவே இந்த படத்தில் தென்படுது. உடல் எடையை வெகுவாக குறைச்சி ஒல்லியானதுக்கப்புறம் சிம்பு நடிச்சிருக்க முதல் படம் ஈஸ்வரன். சுசீந்திரன் இயக்கியிருக்க ஈஸ்வரன் படத்துடைய ஷூட்டிங் ஒரே மாதத்தில் முடிவடைஞ்சு பலரையும் வியக்க வச்சுது. ஈஸ்வரன் படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நிதி அகர்வால் நடிச்சிருக்காங்க. ஈஸ்வரன் படம் பொங்கல் பண்டிகைக்கு தியேட்டர்களில் வெளியாகும்னு ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஈஸ்வரன் பட வேலையை முடித்த கையோட சிம்பு வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. படப்பிடிப்பு புதுச்சேரியில் விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. மாநாடு படப்பிடிப்பில் தான் கலந்து கொண்டதை பிக்பாஸ் பிரபலம் டேனி புகைப்படத்தோட ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில் விஜயுடைய மாஸ்டர் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆவதால் ஈஸ்வரன் படத்துடைய வசூல் பாதிக்கப்படும்னு சமூக வலைத்தளங்களில் பேச்சு கிளம்பியிருக்கு. தியேட்டர் உரிமையாளர்களும் மாஸ்டரை திரையிட்டு கூட்டத்தை இழுக்கிற திட்டத்தில் இருக்காங்க. மாஸ்டர் வந்தாலும் பரவாயில்ல, ஈஸ்வரன் படத்தை திட்டமிட்டபடி 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதில் உறுதியாக இருக்காரு சிம்பு. மாஸ்டர் படம் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. அதனால் ஈஸ்வரன் ரிலீஸில் பிரச்சனை இருக்காது. தீபாவளி பண்டிகை அன்று மாஸ்டர் மற்றும் ஈஸ்வரன் படத்துடைய டீசர் வெளியானது குறிப்பிடத்தக்கது. விஜய் படத்தோட பிற நடிகர்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆனால் வசூல் பாதிக்கும் அப்படிங்கிற நிலைமை மாறிட்டு தான் இருக்குது. விஜயுடைய பிகில் படத்தோட வெளியான கார்த்தியுடைய கைதி படம் மிகப்பெரிய வெற்றி. கதை நல்லா இருந்தால் போதும், யார் படமாக இருந்தாலும் அதை ஹிட்டாக்க சினிமா ரசிகர்கள் தயாராக இருக்காங்க. பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்தில் கார்த்தி நடிச்சிருக்க சுல்தான் படமும் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. அந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ரிலீஸ் தேதி குறித்து இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளிவரலை. மாநாடு வெங்கட் பிரபுவுடைய கனவு படம், பிரத்யேகமாக சிம்புவுக்காகவே ரெடியான கதை. சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட், சில பல தடைகள் பிரச்சனைகளை சந்தித்த ப்ராஜெக்ட். கொரோனா தொற்று மற்றும் அந்த லாக்டவுன் பலருக்கும் பின்னடைவை கொடுத்துருச்சு. ஆனால் சிம்பு புதிய மாற்றத்தோட ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. தலைவன் இஸ் பேக் அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடிட்டுருக்காங்க. ஈஸ்வரன் ரிலீஸுக்கு ரெடி, மாநாடு ஷூட்டிங்கும் நடந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் மஃப்டி படத்துடைய ஷூட்டிங்கும் நடந்துட்டுருக்கு. ஏற்கனவே மாநாடு முதல் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர்கள் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு. இந்த நிலையில் நேற்று வெங்கட் பிரபு ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோவை ட்விட்டரில் பகிர்ந்திருக்காரு. அந்த ஃபோட்டோவில் வெங்கட் பிரபு டீமுடைய முக்கிய நபர் அரவிந்த் ஆகாஷும் இருக்காரு. அவர் இந்த படத்தில் நடிப்பது உறுதியாகி இருக்குது.